ஓம் ஸ்ரீகாந்த த்ருஹிணோபமன்யுத பனஸ்கந்தேந்திர நந்தியாதய பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணா லேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதி குரும் மனோஜ்ஞ வபூஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மகே நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவ்யை நமஹ. இன்றைய தினம் வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் என்ற தலைப்பிலே மார்கழி மாதத்து சிறப்பு சொற்பொழிவுகள். அந்த வகையிலே நாம் இன்று காண இருப்பது தனுர்மாச பூஜை. இந்த தனுர்மாச பூஜையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல பூஜைன்னா என்னன்னு தெரிஞ்சுட்டாதான் அப்புறம் தனுர்மாச பூஜைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் என்ன நடைமுறைகள்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஏன் பண்ணுறாங்க, அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் பூஜைன்னா என்ன அப்படின்னு சொன்னால், பூஜா அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, அது வடமொழி சொல். அந்த வடமொழி சொல்லுக்கு ரெண்டு எழுத்து இருக்குது, பூன்னு ஒரு எழுத்து, ஜான்னு ஒரு எழுத்து இருக்குது. இந்த பூ அப்படிங்கிற எழுத்துக்கு பூர்ணே அப்படின்னு பேர். ஜா அப்படின்னா ஜாயதே அப்படின்னு அர்த்தம். பூர்ணே ஜாயதே, தோற்றுவிப்பதும் நிறைவு செய்து வைப்பதுமாகிற யாதொரு செயல் இருக்கிறதோ அந்த செயலுக்கு பூஜை என்று பெயர். தோற்றுவிப்பது, நிறைவு செய்வது, இது ரெண்டும் சேர்ந்து பண்ணால் அது பேர் பூஜை. உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், எதை தோற்றுவிப்பது, எதை நிறைவு செய்வது? தோற்றுவிக்கிறது கரெக்டு, நிறைவு செய்கிறது கரெக்டு அப்படின்னு கேட்டால், நாம் ஏற்கனவே பார்த்தோம் நேற்றைய சிந்தனைகள் பார்க்கிற பொழுது, தன்னுணர்வை தருவது தனுர்மாசங்கிற பார்க்கும்போது ஐந்து தன்மையை சொன்னோம். என்ன அப்படின்னா, மனிதன் யாருன்னு சொன்னோம், உடல், உள்ளம், அறிவு, ஆன்மா, எண்ணம், இந்த ஐந்தும் சேர்ந்த கலவை மனிதன் சொன்னோம். இதில் எண்ணம் தனித்தன்மையுடையது, அது உடலோடு சேரும், உள்ளத்தோடு சேரும், அறிவோடு சேரும், ஆன்மாவோடு சேரும்னு சொன்னோம். இதில் எதை தோற்றுவிக்கும், எதை முடிவு செய்யும் அப்படின்னு பார்த்தா, இந்த எண்ணமானது உடலோடு சேர்ந்து இருக்கிற பொழுது, அதாவது ஆரோக்கியத்தை தோற்றுவிக்கும், வியாதிக்கு முடிவு பண்ணும். இந்த உடம்பு இருக்க அவ்யாதி காத்திரம் அனுகூல கலத்திரம்னு சொன்னான். உடம்புல வியாதி இருந்தால் எந்த காரியமும் பண்ண முடியாது. சரீரம் ஆத்யம் கலு தர்ம சாதனம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் சரீரம் நன்னாக இருந்தால் தான் நம்ம மற்ற காரியங்கள் பண்ண முடியும். தர்மம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதர்மம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் அதுக்கு மூலம். அந்த சரீரத்துக்குள்ள என்னத்தை தோற்றுவிக்கும் இந்த பூஜை அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியத்தை தோற்றுவிக்கும், வியாதியை நிறைவு செய்து வைக்கும். அப்போ பூஜைன்னா என்ன? அப்படி பூஜை பண்ணுறவாளுக்கு சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதியை போக்குவிக்கும், சரீரத்தில் ஆரோக்கியத்தை தோற்றுவிக்கும். வியாதி போகிறது வேறு, ஆரோக்கியம் வர்றது வேறு. ஆரோக்கியங்கிறது பலம், வியாதிங்கிறது ஏற்கனவே வந்ததை வெளியில் அடித்து விரட்டுறது. அதுக்கு அடுத்தது உள்ளம் இருக்கோ இல்லையோ, இந்த உள்ளத்தில் கவலையை நிறைவு செய்து வைக்கும், மகிழ்வை தோற்றுவிக்கும். உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தோற்றுவிப்பது பூஜை. மாணிக்கவாசகர் சொல்லுகிற பொழுது மிக தெளிவாக சொல்லுவார், தினைத்தனை பூவினில் தேன் முன்னாதே நினைத்தோறும் பேசுந்தோறும் காணுந்தோறும் அனைத்து எலும்பும் உள்ளக ஆனந்தத்தேன் சொறியும் அப்படிம்பார். ஆனந்தத்தேன் சொறி, ஒரு இடத்துல சொல்ற அந்த முந்தில்லா ஆனந்தம் பெற்றேன், முடிவே இல்லாத ஆனந்தத்தை சொல்லுவார். அபிராயம் பெற்று சொல்வார், ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான வடிவுடையாய் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பூஜை எதை தோற்றுவிக்கும்னா, மனதிற்குள்ளே ஆனந்தத்தை தோற்றுவிக்கும். மனக்கவலை மாற்றல் அறிவு அப்படின்னு சொல்றார்.
அந்த கவலை கடவுள் வாழ்த்து சொல்லியிருப்பார் வள்ளுவர். அப்ப மனக்கவலை, அந்த கவலைக்கு நிறைவு செய்து வைக்கும், ஆனந்தத்தை தோற்று வைக்கும், அதுதான் பூஜா. நிறைவு செய்து வைக்கும், தோற்று வைக்கும். அறிவில் குழப்பத்தை நிறைவு செய்து வைக்கும், தெளிவை தோற்று வைக்கும். தேரலே தெளிவே, தெளிவும் பார் சாமியே, தேரலே தெளிவே, இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க திருமுறைகள்லாம். அப்போ பூஜை அப்படிங்கிறது சாமிக்கு பண்ணினா நமக்கு வந்து தெளிவு கிடைக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னா குழப்பம், குழம்பிகிட்டே இருப்போம். எதை செஞ்சால் விருத்திக்கு வருவோம் அப்படின்னு சொன்னால் குழப்பத்திலே தான் இருப்போம். இது பண்ணினா நஷ்டம் வருமா, இது பண்ணினா, அதாவது எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிற வழக்கம் உண்டு, ஓட மாட்டான்னு நினச்சி சிட் பண்ணில் கட்டுவான் ஓடி போயிடுவான், ஓடும்னு நினச்சி குதிரையில் கட்டுவான் அது படுத்துக்கும். எதை செஞ்சால் நமக்கு விருத்தி வரும், எதை செஞ்சால் நாம் சௌக்கியமாக இருப்போம்னு குழப்பத்தில் தான் இருக்கும். அந்த குழப்பம், அந்த குழப்பத்தை நிறைவு செய்து வைப்பது, தெளிவை தோற்றுவிப்பது எது? பூஜை. அதுக்கப்புறம் ஆன்மாவிற்கு அடிமைத்தனத்தை போக்குவதும் சுதந்திரத்தை விடுபேற்றை தருவதுமாகிற பூஜை. இந்த பூஜை, இந்த பூஜைங்கிற செயல் தோற்றுவிப்பது, நிறைவு செய்வது, ஆன்மாவுக்கு பிறவியை நிறைவு செய்யும். இதுக்கு மேலே பிறவியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இறைவனுடைய திருவடியில் கொண்டு போய் சேர்த்து விடும். இந்த பிறவி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஆசை பிறப்பினும் வித்து வள்ளுவர் சொல்வார். ஆசையராய் பாசம் விடாய் ஆன சீவ பூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தழுத்தை நினையாய். அவ்வளோ அழகாக சொல்லாம் ஆசையராய். இந்த ஆசை அற்று போகாது, அரிக்கும் நம்மளை போட்டு. பாசம் விடாய், சொந்தக்காரெல்லாம் எப்படி விட்டுட்டு போகிறது, அந்த அந்த உள்ளத்துக்குள்ளே அப்படி ஃபீல் பண்ணி சொல்கிறார். இதெல்லாம் விடணும், ஆசையை அற்றுவிட வேண்டும், பாசம் செற்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் விட்டு எல்லா சௌக்கியத்தையும் கொடுக்குங்கிறார் பூஜை. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும். நல்ல வார்த்தையை கவனிங்க, நல்லன எல்லாம் தரும். ஒரு மனுஷனுக்கு நல்லது என்னவோ அத்தனையும் படைக்கக்கூடியது பூஜை. அது மாதிரி இந்த ஆன்மாவிற்கு மோட்சத்தை தரக்கூடியது, சுதந்திரத்தை தரக்கூடியது, எதை நிறைவு செய்வதுன்னா பிறவிக்கு நிறைவு. இனிமேல் பிறவி கிடையாது, பிறவாமை வேண்டும் என் இறைவா, பிறப்பின் என்னை மறவாமை வேண்டும். அப்போ அந்த பிறவிக்கு நிறைவு செய்து மோட்சத்தை தோற்றுவிப்பது. இப்போ இந்த நாலுத்தையும் ஒன்றா பண்ணினா அதுக்கு பேர் பூஜைன்னு பேர். வெறும் பூஜைனா ஏதோ கோயிலில் போய் குருக்கள் ஏதோ ஒரு பத்திரத்தை எடுத்து போடுவார் அப்படின்னு நாம் நினச்சிக்கூடாது. நம்மோடு இறைவன் உங்களை கொண்டு உங்களுக்காக உங்களால் உங்களின் முயற்சியினால் அடைய செய்வதுதான் பூஜை. அதை தான் ஆகமங்கள் செய்து கொண்டு வருகிறது. சரி, இந்த பூஜையானது ரெண்டு விதம், ஆத்மார்த்த பூஜை பரார்த்த பூஜைன்னு ரெண்டு. இந்த ஆத்மார்த்த பூஜைங்கிறது என்ன அப்படின்னா தான் தனக்காக செய்து கொள்வது, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதில் தான் இந்த வைதிக அனுஷ்டானங்கள்லாம் வரும், சந்தியாவந்தனம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் தான் நன்னாக இருக்கணும், தானே பண்ணிக்கிறது. பிறர் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று செய்வது பரார்த்த பூஜை, அடுத்தவர்கள் செய்ய வேண்டியது. வீட்டில் பண்ணுறதுக்கு ஆத்மார்த்த பூஜைன்னு பேர், கோயிலில் பண்ணுறதுக்கு பரார்த்த பூஜைன்னு பேர். அப்படி வச்சுக்கலாம், அனைவருக்கும் இந்த லட்சணம் பொருந்தும். ஏன்னா ஒவ்வொரு சூழலில் லட்சணம் மாறுபடும். ஆகமங்கள் எல்லாம் தனியாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு தொகுப்பு உபதேசம். இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து போடுற அளவுக்கு அந்த காலத்தில் வசதி கிடையாது. அந்த மாதிரி உபதேசமும் இல்லை, ரகசியமாக சொல்லிக் கொடுக்குறது. ஆகமங்கிற வார்த்தைக்கே ரகசியம்னு இருக்கும். அப்போ இந்த பூஜையில் ஆத்மார்த்தம் பரார்த்தம் ரெண்டாக இருக்குது.
அந்த ஆத்மார்த்தங்கிறது நான் நமக்காக பண்ணிக்கிறது, பரார்த்தங்கிறது கோயிலில் பண்ணுறது. இந்த கோயிலில் பண்ணுற பூஜையை மூணு விதமாக பிரிக்கிறான். அது என்ன அப்படின்னா நித்திய பூஜை அப்படிங்கிறது. கோயிலில் நித்தியப்படி என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறது நித்திய பூஜைன்னு பேர். நைமித்திய பூஜை அப்படிங்கிறது விழாக்கால பூஜைன்னு பேர். இன்னைக்கு கிருத்திகை, இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு வந்து பிரதோஷம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சிறப்பு நாட்கள், மாதத்திலே சில சிறப்பு நாட்களில் சில சிறப்பு செயல்களை செய்து அதன் மூலம் இறையருளை பெற்றுக்கொள்வதற்கு சிறப்பு பூஜை என்பது பெயர். அதுவே நைமித்திய பூஜைன்னு பெயர். காமிய பூஜை அப்படின்னு சொன்னால் வழிபாடு செய்பவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி நீ எனக்கு பிறந்த நாள், இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள், நான் வந்து வேலை கிடைக்கணும்னு வேண்டிட்டேன், அது சுவாமிக்கு கிடைச்சிருத்து, அதனால் ஒரு அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிட்டேன், அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு பேர் காமிய பூஜைன்னு பேர். அந்த வகையிலே இந்த தனுர்மாச பூஜை என்பது காமிய பூஜை பலனை தரக்கூடியதும் நித்திய பூஜையை விட சிறப்பானதும் உருவாகக்கூடிய நைமித்திக பூஜை. அப்போ தனுர்மாச பூஜைங்கிறது என்ன தெளிவாக அதனால் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா சிறப்பு வழிபாடு. தனுர்மாச பூஜைங்கிறது சிறப்பு வழிபாடு. அப்போ சிறப்புங்கிறது என்ன அப்படின்னா காலத்தினால் வருவது, இடத்தினால் வருவது, நிகழ்வினால் வருவது. சிறப்பு மூன்று விதம். இதெல்லாம் ஒன்றோட தொடர்புடையது, ஆகவங்கள் மிக நுட்பமானது. திருக்கடையூரில் போய் 60வது கல்யாணம் பண்ணினால் அது இடத்தின் சிறப்பு. அந்த ஊரில் காலனை காலால் உதைத்திருக்கிறார், அது இடத்தோட சிறப்பு. அந்த ஊரில் தான் நடந்திருக்கு. இடத்தின் சிறப்பு, காலத்தின் சிறப்பு. மார்கழி மாதத்து உற்சவம், ஐப்பசி மாதம் மழை பெய்யும், சித்திரை மாதம் வெயில் அடிக்கும், அதை முன்னாடி கொண்டு வர முடியாது. காலத்தின் சிறப்பு. நிகழ்வின் சிறப்பு. நிகழ்வின் சிறப்புனா ஒரு பெரிய செயலாற்றல், ஒரு அரசு, ஒரு அரசன் நிர்வாகம் பண்றான், சக்கரவர்த்தி அப்படின்னா அவன் அங்கே சில நிகழ்ச்சிகளை அவனால் பண்ண முடியும், அழிக்க முடியும், ஆக்க முடியும், உட்காந்த இடத்துல எல்லா காரியத்தையும் பண்ண முடியும். அதனால் செயல்களின் சிறப்பு. இந்த ஊரில் இப்படி பண்ணுவா அப்படின்னு செயல் சிறப்பு. தீ மிதிக்கிறதுங்கிறது செயலுடைய சிறப்பு, மானுட மக்களின் செயற்பு. நாலு பேர் மிதிச்சா தானே தேர் இழுக்கிறதுங்கிறது செயல் சிறப்பு. மக்கள் சேர்ந்தால் தான் தேரை இழுக்க முடியும். ஒரு குருக்கள் தனியாக இழுத்துன்னு வர முடியுமா தேரை? அப்போ எல்லாருமா சேர்ந்து தேர் இழுக்கணும். அப்போ அந்த ஊரில் அது சிறப்பாக நடக்கும். அந்த ஊரில் எல்லாரும் சேர்ந்து தீ மிதிப்பா, அந்த ஊரில் எல்லாரும் சேர்ந்து தேர் இழுப்பா அப்படின்னு சொல்கிறது செயல் சிறப்பு. அந்த மாதிரி காலச்சிறப்பும் செயல் சிறப்பும் இடச்சிறப்பும் இந்த மூன்றும் சேர்ந்த சிறப்புன்னு சில பேருக்கு பொருந்தும். சிதம்பரத்தில் காலம் இடம் நிகழ்வு மூன்றுமே சிறப்பு. திருப்பெருந்துறையில் காலம் இடம் நிகழ்வு மூன்றுமே சிறப்பு. மற்ற எல்லா இடத்திலும் காலச்சிறப்பு இந்த மார்கழி மாதம் பூஜைங்கிறது. இந்த மார்கழி மாத பூஜை அப்படிங்கிறது காலச்சிறப்பு. இந்த காலத்தினாலே நமக்கு ஒரு சில அனுகூலம் நடக்கும். ஒன்றும் இல்லை சார், காலத்தினுடைய அனுகூலம். மழை பெய்கிற நேரத்தில் உப்பு விற்றா கரைஞ்சி போயிடும் அதுதானே, நல்லா காற்றடிக்கிற நேரத்தில் மாவு விற்றா பறந்து போயிடும். ஐஸ்கிரீம் விற்போமா மழை பெய்கிற நேரத்தில், அதே வெயில் நேரத்தில் விற்றா நல்லபடியாக வியாபாரம் ஆகும். அதுதான் காலத்தினுடைய அனுகூலம். அதை மாதிரி இறையருளை பெறுவதற்கு மார்கழி மாதமானது மிகச்சிறந்த காலம். இந்த மார்கழி மாதத்திலே இறையருளை மிக விரைவாக பெற்றுவிடலாம். இறைவன் ஒரே வேகத்தில் தான் எல்லாருக்கும் கொடுக்குறான். நமக்கு தான் அது விரைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். விரைவாக பெற்றுக்கொள்ளுகிற தன்மை, புலன் நுகர்வாக பெற்றுக்கொள்ளுகிற தன்மை. இறைவன் மார்கழி மாதத்தில் சொப்பனத்தில் நிறைய பேருக்கு தோன்றி அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு புராணங்கள்லாம் சொல்கிறது. மார்கழி மாதத்தில் ஆன்ம உணர்வை தரக்கூடிய பொழுதுன்னு சொல்கிறது. அதனால் மார்கழி மாதத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. சரி, இந்த மார்கழி மாதத்தில் என்ன பூஜை பண்ணுவா அப்படின்னா அந்த மாதத்தில் பண்ணி மற்ற எந்த மாதத்துலையும் பண்ணலைன்னா தான் அது மார்கழி மாதத்து சிறப்பு. சாமானியம் விசேஷம்னு சொல்கிறது. சாமானியம்னா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற லட்சணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய லட்சணம் அப்படின்னா பெண்கள் அனைவரும் பொதுவாக இருக்காங்க. அதில் தாயார் மதிப்பு கூட, நமக்கு பிறந்த பொண்ணு அதை விட மதிப்பு குறைச்ச, நமக்கு அடங்கிறவன் தாயார், நாம் அவளுக்குள்ளே அடங்குறோம். ஆனால் பெண் தான் ரெண்டு பேரும், அதான் விசேஷம். அது அவளுடைய சிறப்பு, தாயினுடைய சிறப்பு, இது மகளுடைய சிறப்பு. அந்த மாதிரி
சிறப்பு ஒவ்வொரு பொருளுக்கும், அந்த சிறப்புங்கிறது அந்த பொருளுக்கு மாத்திரம் இருந்து மற்ற பொருளுக்கு அது இல்லை அப்படின்னா தான் அந்த பொருளுடைய தனி சிறப்பு. அந்த வகையிலே சிறப்பான பூஜை, சாமான்யமான காலங்களில் கோயிலில் ஒரு பூஜை நடந்து அந்த பூஜை எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் மாத்திரம் என்ன சிறப்பாக நடக்கிறது, பிரிச்சுட்டு ஒதுக்கி பார்க்கணும் நம்ம. அப்படி ஒதுக்கி பார்த்தா தனுர்மாச பூஜைன்னு, அந்த பூஜைக்கு தான் தனுர்மாச பூஜைன்னு பேர். என்ன பண்ணுவான்னா, 4:30 to 6 பூஜையை முடிச்சுடுவான். அதுதான் தனுர்மாச பூஜையினுடைய சிறப்பு. பள்ளியரை இன்னும் முன்னாடி தள்ளி போயிடும், உஷஸ்காலம்னு பேர். பிராமே மூர்த்தே அப்படின்னா பிராம மூர்த்தத்தில் பூஜை நடக்கும். 4:30 to 6 எல்லா கோயிலையும் பூஜை முடிஞ்சிடும். ஆனால் மற்ற சாமான்யமான தினங்களில் எப்போ பூஜை நடக்கும் அப்படின்னு கேட்டால், 6 மேலே தான் சூரிய பூஜை தான் பிரதானம். 6 மேலே தான் பூஜை பண்ணுவா. மார்கழி மாதத்தில் மாத்திரம்தான் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பதார்த்தத்தில் ஆலயத்தில் பூஜை பண்ணுவா அந்த ஒரு மாதம். அதுதான் மார்கழி மாதத்தினுடைய தனி சிறப்பு. தனுர்மாசம்னு மார்கழியில் வடமொழிக்கு பேர் தனுர்மாசம்னு. அதனால் விடியல் காலையும் பூஜை பண்ணிவிடுவான். சரி, என்ன பூஜை பண்ணுவா அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு காலங்கள்லையும் சாமிக்கு இன்ன நைவேத்தியம்னு இருக்குது. பள்ளியறையில் பால் தான் நைவேத்தியம் பண்ணுவாள் 2 உச்சிகாலத்தில் சுவாமிக்கு சாப்பாடு நைவேத்தியம் பண்ணுவாள். அர்த்தஜாமத்தில் சம்பாசாதம் நைவேத்தியம் பண்ணுவாள். அது மாதிரி நைவேத்தியத்துக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த மாதிரி பார்த்தா இந்த மார்கழி மாத பூஜையில் என்ன பண்ணுவான்னா, 30 பொங்கல் தான் நைவேத்தியம் பண்ணுவாள். 30 பொங்கல் நைவேத்தியம், அது ஒரு தனி சிறப்பு. சரி, நைவேத்திய சிறப்பு இருக்குது, காலத்தை முன்னாடி கொண்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாள் அப்படின்னா, மார்கழி மாதத்தில் கொடி ஏற்றாமல் நடராஜா வெளியில் போகும். ஒரு கோயில் இருக்கோல்லையோ, ஒரு கோயிலில் கொடிமரம்னு இருக்கும், உள்ளே போனோன்னே அந்த கொடி மரத்தில் கொடி ஏறினாதான் சாமியே உற்சவர்கள்லாம் வெளியில் போக முடியும். இல்லைன்னா வெளியில் போகக்கூடாதுன்னு ஆகமங்கள் சொல்கிறது. இந்த மார்கழி மாதத்தில் மாத்திரம் நடராஜா மாத்திரம் மாணிக்கவாசகர் மாத்திரம் வெளியில் வரத்துக்கு அதிகாரம் இருக்குது. அதுதான் இந்த மார்கழி மாத சிறப்பு. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மூர்த்தி விசேஷம். சங்காபிஷேகம் நடக்கும் கார்த்திகை மாதம், அது சிவபெருமானுக்கு தான் பண்ணுவாள். மூலஸ்தானத்து சிவபெருமானுக்கு தான் சங்காபிஷேகம் பண்ணுவாள், வேறு எந்த சாமிக்கும் பண்ண மாட்டான். அது மாதிரி வசந்தோத்சவம் அப்படின்னு பண்ணுவா, அது சோமாஸ்கந்தருக்கு நடக்கும். சோமாஸ்கந்தர்னா புள்ளக்குட்டிக்காரன்னு பேர் தமிழில். பிள்ளை ஸ்கந்தர், குட்டின்னா உமையம்மை, காரன் சிவபெருமான், சோமாஸ்கந்தர் அவருக்கு தான் நடக்கும். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் நடராஜாவுக்கு நடக்கும். அதுலேயும் என்ன சிறப்பாக நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஆருத்ராவை முன்னிட்டு 10 அந்த 10 கோயிலில் பூஜை பண்ணுவா. என்ன பூஜை பண்ணுவா அப்படின்னு சொன்னால், பொதுவாக எல்லா மாதங்கள்லையும் பிற மாதங்கள்லாம் வேதம் சொல்லுவா, ஆகமம் சொல்லுவா, திருமுறைகளை பாராயணம் பண்ணுவா. ஆனால் இந்த மார்கழி மாதம் நான் சொல்கிறேன், இந்த 10 மாத்திரம், அதாவது மார்கழியில் ஆருத்ராவை முன்னிட்ட 10 வரைக்கும் வெறும் திருவம்பாவை தான் சொல்லுவாள். வேற எந்த திருமுறைகளையும் ஓதுகிற வழக்கம் இல்லை. அது ஒரு சிறப்பு. திருக்காப்புன்னு பேர், காப்புன்னா பூட்டு, மற்றதெல்லாம் பூட்டி வச்சுருக்கோம், இது ஒண்டி தான் திறந்து வேலை. அப்போ திருவம்பாவை மாத்திரம் சொல்லக்கூடிய 10 எங்கே பார்த்தாலும் அதை வழக்கமாக வச்சுருக்கா, எல்லா கோயிலையும் அதான் சொல்லுவாள். மற்ற நாள்லாம் எல்லா திருமுறைகளும் முக்கியம், எல்லாம் செஞ்சவா தான். ஆனால் அதனுடைய சிறப்பு, மார்கழி மாதத்தினுடைய தனி சிறப்பு, அந்த பூஜையை தானே பார்க்குறோம். அப்போ மார்கழி மாதத்தினுடைய சிறப்பே என்னென்னா திருவம்பாவை சொல்கிறது. அதோட மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சன்னதி சிறப்பு. மூலஸ்தானத்து சிவபெருமான் ஒரு ஆடி பூரத்தில் மூலஸ்தானத்துக்கு அம்பாளுக்கு சிறப்பு, கார்த்திகை மாதத்தில் மூலஸ்தானத்து சிவபெருமானுக்கு சிறப்பு. அது மாதிரி நடராஜாவுக்கு இந்த 10 சிறப்பு. அது என்ன 10 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆருத்ராவை முன்னிட்டு அந்த 10 என்ன பண்ணுவான்னா, நடராஜாவுக்கு முன்னாடி மாணிக்கவாசகரை கொண்டு வந்து நிறுத்துவான். அதில் பட்டம் கட்டுறதுன்னு ஒரு சிறப்பு சொல்லுவான். பட்டம் கட்டுறதுங்கிறது மரியாதை கொடுக்கறதுன்னு அர்த்தம். பட்டம் கட்டிய சென்னியும்னு குறிப்பிடுறார். நடராஜாவுக்கு முன்னாடி மாணிக்கவாசகர் சிலையை வைப்பா, நடராஜருக்கு தீபாரணம் பண்ணுவாள்.
இந்த மாணிக்க வாசகருக்கு முண்டாசு கட்டுவா தலையில, அப்படி கட்டுறதுங்கிறது ஒரு மரியாதை பண்றது. வெத்தலை பாக்கு வச்சு பட்டி மரியாதைன்னு பேர் இருக்கு. நாளும் இரண்டும் அறியா என்னை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினைன்னு சொல்லுவார். அந்த வெத்தலையும் பாக்கையும் சொல்லி ஒரு கட்டு வச்சிருப்பா, அதுக்கு பேர் பட்டின்னு சொல்லுவா. எப்படி எல்லாம் ரகசியத்தை வச்சிருக்கான் பாருங்க, மரியாதை பண்றதுன்னு அர்த்தம். அந்த மரியாதைய மாணிக்கவாசகர் செலுத்தி அந்த ஊர்ல ஓதுவார் மூர்த்திகளுக்கு பட்டம் கட்டி நடராஜாவுக்கு நேரா அந்த திருவம்பாவைகளை ஓத செய்வார்கள். அந்த திருவம்பாவை 20 பாட்டுக்கும் என்ன நடக்கும்னு கேட்டா, படி தீபாராதனை ஒன்று பண்ணுவா. அது வேற எந்த மாசத்திலையும் நடக்காது, வேற எந்த மூர்த்திக்கும் நடக்காது. மிக சிறப்பா மார்கழி மாசம் தனுர் மாசத்துல மாத்திரம் 10 நாள் மாத்திரம் அந்த படி தீபாரணம் நடக்கும். படி தீபாராதனைனா என்னன்னா, சொர்க்கவாசல் திறக்கிறதுன்னு வைஷ்ணவத்துல சொல்றோம் இல்லையோ, வாசல் வாசலுக்கு தான் சிறப்பு. அந்த மாதிரி நடராஜாவனுடைய சன்னதி உள்ள நடராஜாவுக்கு இல்ல, நடராஜாவனுடைய வாசல் இருக்கும். அந்த வாசல்ல பட்டி வைப்பா, பட்டியை வச்சு வெத்தலைவாக்கு வச்சு பழம் வச்சு திருவம்பாவையை சொல்ல வச்சு குருக்கள் உள்ள போய் தீபாரணம் பண்றவர் அந்த படிக்கே தீபாரணம் பண்ணுவார். அதான் படி தீபாராதனை சிறப்பு. அந்த தீபாராதனை நம்ம தரிசனம் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியது அந்த தீபாரணை. அந்த 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 படிக்கு மாத்திரம் தீபாரணம் பண்றது இந்த 10 நாள் தான் பண்ணுவார் அந்த தீபாரணை, அந்த தீப ஆராதனை. அது 10 நாள், அது ஒரு சிறப்பு. அதே மாதிரி சில கோயில்களில் மாணிக்க வாசகரை வீதி புறப்பாடு பண்ணுவா, வெளியில சுத்தி வர வைப்பா. அப்படி வெளியில சுத்தி வருகிற பொழுது திருவம்பாவை மாத்திரம் பாராயணம் பண்ணிட்டு வருவா அந்த வீதியில சுத்தி. அதுல என்ன இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, மாணிக்க வாசகருக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வைப்பா, ஆத்ம தரிசனம் தன்னைத்தானே கண்டுகொள்ளுதல், அதுவும் பல்லக்கில் தான் புறப்பாடு பண்ணுவான். ஆகம் வந்து ரொம்ப நுட்பமாக காமிக்கும் சில விஷயங்கள். பல்லக்குங்கிறது குரு மரியாதை, குருமார்கள் சன்னிதானங்கள்லாம் வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் படிசட்டத்தில் போக மாட்டான், பல்லக்கில் தான் போவான். அந்த காலத்தில் குருக்கள்லாம் பூஜை இருந்திருக்கு, குரு பூஜை. அந்த குரு பூஜை எல்லா விதமான நன்மையும் பெற்றுத்தரும் நமக்கு. அந்த வகையில் மாணிக்க வாசகர் பல்லக்கிலே எழுந்தருள்வார். அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த தரிசனத்தை நாம் பண்ணினாலும் அது ஆத்ம தரிசனம். இதெல்லாம் பூஜையினுடைய நுட்பம். அதோடு மாத்திரம் இல்லாமல் தமிழர் பண்பாடு என்று சொல்லக்கூடிய ஊடல், ஊடல் தணித்தல் அப்படின்னு, ஊடல் தணிக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு விதமான பாணர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று இலக்கியங்கள் சொல்லுகிறது. சங்க இலக்கியங்களிலே இந்த ஊடல் உற்சவத்தை பார்க்கலாம். உற்சவங்கிறது கோயிலில் நடக்கிறது இல்லை, ஊடல்ங்கிற வார்த்தையை நம்ம சங்க இலக்கியங்களில் நிறையா பார்க்கலாம். அந்த வகையில் ஆருந்திரா தரிசனத்துக்கு முத நாள் நடராஜா என்ன பண்ணுவார், நடராஜா சிவகாம சுந்தரி ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பா, வீதிக்கு ஒரு இடத்துக்கு போவா. அந்த வீதியில் தெற்கு பார்க்க ஒரு இடம், தெற்கு வீதியில் போய் ஒரு பகுதியில் ஒரு கூரை, அந்த கூரையில் ஒரு விளக்கேற்றி வச்சு அங்கே ஒரு பால் நைவேத்தியம் பண்ணி அந்த பாலை அந்த நடராஜா சிவகாமியும் ஒன்றா வச்சுருப்பான். ஒரு நடராஜனையும் சிவகாமியும் ஒரே படிசட்டத்தில் கட்டியிருப்பான். ஒரு சின்ன சின்ன செயல்களில் எல்லாம் ஆன்ம உணர்வை உணர்த்துவார்கள், ஆகமங்கள் உணர்த்தும். அதை ரொம்ப கவனித்து பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். மார்கழி மாதம் நாளைக்கு ஆருத்ரா நட்சத்திரம்னா இன்னைக்கு முத நாள் சாமி தீபாரணம் பண்ணி சிவகாமியும் நடராஜாவும் ஒரே படிசட்டத்தில் ஒன்றா எழுந்துட்டு நேராக அங்கே போய் தெற்கு வீதியில் ஒரே ஒரு அந்த வீதி சில பேர சில இடங்களில் மாறுபடும், ஒரு சின்ன கூரை போட்டு வச்சுருப்பா, சிவக்கூட்டம்னு சொல்லுவாள். அதோடய வார்த்தையை பாருங்கள், சிவக்கூட்டம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை. அது ஒரே ஒரு கூரை இருக்கும், அந்த கூரைக்குள்ளே ஒரு வழக்கேறியும் அங்கே ஒரு தீபாரணம் பண்ணி நடராஜா வீதி முழுக்க சுற்றாது, போயிட்டு அந்த கூரையோடு திரும்பி வந்துடும், அங்கே போய் பால் சாப்பிட்டு வந்துடும். உள்ளே ராத்திரி உள்ள சாமியை வச்சு வெள்ளை சாத்துப்படி பண்ணி மூடிடுவா, அன்னைக்கு விஷயம் முடிஞ்சிடும். மறுநாள் காலம்புரை என்ன பண்ணுவா, ஆருத்ரா தரிசனத்தை அன்னைக்கு சுவாமி அம்பாள் தனியாக கட்டிடுவான். சிவகாம சுந்தரி தனி படிசட்டத்தில் இருக்கும், படிசட்டம்னா இறைவனை எழுந்துள்ள செய்கிற பீடம், நடராஜாவை தனியாக கட்டிடுவான். மறுநாள் காலம்புற சாமி பிற்பாடு நடக்கும், அதுக்குள்ளே இடையில ஒரு மையின்னு ஒன்று சாத்துவான். அந்த மைய ரொம்ப விசேஷம் கண்ணில் சாத்துறதுக்கு சாந்து. அப்போ வீதி சுற்றி வருவான், வீதி சுற்றி வந்தால் நடராஜர் பின்னாடி வரும். எப்பொழுதுமே சாமி தான் முன்னாடி போகும், அம்பாள் பின்னாடி வரும். ஆனால் இந்த ஊடல் உற்சவத்தில்
ஒரு ஒரு முதல் சுத்து சாமிக்கு நேர் பகுதி வர வரைக்கும் அம்பாள் பின்னாடி வந்துட்டு இருக்கும். அந்த தேர் முட்டி நேரடியாக சாமிக்கு நேராக வரும்போது சாமி பின்னாடி நிற்பார், அம்பாள் முன்னாடி வந்து கரவு சாத்திடும். அதுக்கப்புறம் உள்ள சுந்தரர்னு ஒரு சாமியை புறப்பாடு பண்ணுவா. இதெல்லாம் நடக்கும் தனுர்மாச விசேஷ பூஜையில். சுந்தரர் வெளியில் வந்து அம்பாள் கதவு சாத்தின்வா, சிவகாம சுந்தரி இந்த நடராஜா வந்து வெளியில் எங்கேயோ போயிட்டு வந்தார், ஏன்னா நேற்றுக்கு ராத்திரி பாதியில் போயிட்டு வந்தாரோ இல்லையோ, அந்த ஒரு சின்ன கூரை போட்டு அந்த இது அந்த ஒரு சினம் அது ஒரு அம்பாள், அந்த ஜோதியில் இருக்கிறது ஒரு அம்பாள், அதனால் அங்கே போயிட்டு வந்தனால ரெண்டு பேருக்கும் ஊடல் வரும். அந்த ஊடலை தணிக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பாடல் வச்சுருக்காங்க தமிழர் பண்பாடு, மிக அற்புதம். இதெல்லாம் வந்து உள்ளே வந்து வரும்போது இந்த சமாதானம் நடக்கும் ரெண்டு பேருக்கும், சுந்தரர் சமாதானம் பண்ணுவார், அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் கதவை திறந்து சிவகாமி அம்மையார் நடராஜர் ரெண்டு பேரும் சேர்த்து திருப்பி தரிசனம் நடக்கும். அப்புறம் ரெண்டு பேரும் சபைக்கு எழுந்தருள்வார். அவா சபைக்கு போனதுக்கு அப்புறம் மாணிக்க வாசகரை திருப்பி கொண்டு வந்து வச்சு திருப்பியும் அந்த படி தீபாரணை, மாணிக்க வாசகருக்கு படி தீபாரணை அந்த அவருக்கு பட்டம் கட்டி படி தீபாராதனை பண்ணுவான். 20 பாட்டும் திருவம்பாவை, 20 12 அப்படின்னா 12 திருமுறையும் அன்னைக்கு பாராயணம் பண்ண பலன், ஆனால் வேற திருமுறைகளை பாராயணம் பண்ண மாட்டான், அவ்வளவு சிறப்பு இந்த திருவம்பாவை. அந்த 20 பாடலையும் மாணிக்கவாசகருக்கு பட்டம் கட்டி பட்டி கொடுத்து அதை அங்கே அந்த ஊர் ஓதுவாருக்கு பட்டி கொடுத்து அவள் கையில் மரியாதை பண்ணி அவள் மூலியமாக 20 பாடல் பாடுவாள். அந்த 20 பாடலுக்கும் அந்த துவாரத்துக்கு தீபாரணை பண்ணுவாள். அதுக்கப்புறம் துவாரனை தீபாராதனை பண்ணி முடித்தோன்னா அந்த தீபாராதனை யார் யார் தரிசனம் பண்ணுறாலோ அத்தனை பேருக்கு மோட்சம், அவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்கு. இறையருள் ஞானம் கிடைக்கும், மந்திர சித்தி கிடைக்கும் அந்த தரிசனம் அந்த படி தீபாரனை பார்க்குறவாளுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, தீபாராதனை பண்ணி முடித்தோன்னா 20வது பாட்டு வந்தோன்னா இந்த மாணிக்க வாசகரை வெளியில் வச்சுருப்போம். அது வரைக்கும் இந்த 10 நாளும் சாமி வந்து சபைக்கு உள்ளே போக மாட்டார். இப்போ நடராஜர் உள்ளே போயிட்டார், சிவகாமி உள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் இவர் இந்த மாணிக்க வாசகர் உள்ளே போவார். அப்போ திற போட மாட்டா, கதவு சாத்துவார், அந்த சபையினுடைய கதவை சாத்துவார். இறைவனோடு ஆன்மா இரண்டரை கலந்தது அப்படிங்கிற தத்துவம், இதனுடைய தத்துவங்கள் ஒரு நாளைக்கு தனியாக நம்ம சிந்திப்போம். என்ன காரணம் அப்படின்னா செயல்முறைகளை எல்லாம் சிந்திக்க வேண்டும், பிறகுதான் தத்துவத்தை சிந்திக்க முடியும். எடுத்த உடனே எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி முடிச்சிட முடியாது, அது ஒரு பெரிய கடல். ஒரு சொல்லுக்குள்ள 300 விளக்கம் வச்சிருப்பா வேதத்துல எல்லாம், ஆகமங்கள்லாம் அவ்வளவு ஆழ்ந்த பொருள் மிக்கது. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கன்னு சொல்லுவார். ஆகிங்கிற வார்த்தை, அன்னிங்கிற வார்த்தை, நின்றுங்கிற வார்த்தை எல்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தை, அது ஒன்னொன்றுத்துக்குமே தனித்தனியாக நம்ம வந்து வியாக்கியானம் பண்ணணும். அவ்வளவு சிறப்பானது அந்த சொல், ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அந்த ஆகமத்தில் சொல்லுகிற முறைப்படி சிவபெருமான் எழுந்தருளி மக்களுக்கு விளங்கி தோன்றி அவர்கள் புலன்களுக்கு புலப்பட்டு அது வழியாய் மக்களுடைய இதயத்திலே சென்று இறை அனுபவத்தை பெற்று தருவது இந்த மார்கழி மாச உற்சவம். அந்த வகையிலே திருப்பி மாணிக்க வாசகர் நடராஜா கூட சேருவார். அந்த வகையில் இந்த மார்கழி மாத உற்சவம் மாறுது நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லி இந்த இது போன்ற சிவ சிந்தனைகளை மார்கழி மாத சிந்தனையாக நாளைக்கும் தொடர்ந்து சிந்திப்போம் என கூறி அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்தூ.